கோரமான விதிகள் என்ன செய்யும் மதகடி முக குல குருமுனை சரணடைந்தேன் கஜராஜனே கருணாகரா கஜராஜனே கருணாகரா கஜராஜனே கருணாஜனே கருணாகரா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சேர்மனுக்கு புகழஞ்சலி. அதற்காக வருகை தந்திருக்கும் இசைஞானி ஐயா இளையராஜா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இசைக்கு ஒரு ஜாம்பாவான் என்றால் தமிழ்நாட்டில் அவர்தான். வடநாட்டையும் எட்டி பார்க்க வைத்த தமிழ் குயில் நம்மளுடைய இசைஞானி அவர்கள். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து எவ்வளவு தூரம் வளர முடியும், வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதை எப்படி தனக்குள்ளறையே காலு கீழே வச்சு அமைக்கி தன்னடக்கத்தோடு இருக்க முடியும் என்று படத்தில் மட்டுமில்லாமல் வாழ்க்கையிலும் காட்டும் விஜய் சேதுபதி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஐயா சுபவீர பாண்டியன் தமிழுக்கு ஒரு பெருமை. அவர் தமிழ் பேசும் உச்சரிப்பும் தமிழில் வரும் வார்த்தைகளும் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். எதை பற்றி பேசினாலும் மணிக்கணக்காக பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அனைத்தையும் தனக்குள்ளேயே அடக்கி வைத்திருக்கிறோம். இது இவங்க மூணு பேருமே வந்து அப்பாவோடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பங்கு. எதுக்காக ஐயாவுடைய இசை வந்து தொடர்ந்து கேட்டிருப்பாங்க. எம்ஜிஆர் பாடல் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவருடைய அந்த மெல்லிசை. அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது இயர்ஃபோனில் அவருடைய பாட்டு கேட்டுட்டு தான் தூங்கிட்டு இருந்தார். தாலாட்டு பாடல்கள் அனைத்தும் அற்புதமாக இசையமைத்து கொடுத்து இன்றைக்கி ஒரு 20 மாணவர்களுக்கு பொறியியல் படிப்பதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கும் ஐயா அவர்களுக்கு நன்றி. அவர் தான் உதவித்தொகையை செலக்ட் பண்ணி அவர்களுக்கு அந்த ஆர்டரை இன்னைக்கு கையில் கொடுக்க போகிறாங்க. கவுன்சிலிங் தள்ளி போனாலும் என்று இருந்தாலும் சாய்ரா மாணவர்களாக தான் அவர் இருப்பார்னு அவர் போட்ட மெட்டும் நல்லாயிருக்கும், அவர் இவங்களுக்கு கொடுக்குற புத்தகமும் நல்லாயிருக்கும். விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட இப்போ சொல்லிட்டு இருந்தேன், அது அப்பா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கூட அவர் ரொம்ப எதுக்குமே வந்து பெரிய. நான் இப்போ தான் உங்ககிட்ட நான் வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஒரு இன்சிடெண்ட் என்னன்னாக்க, அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒருத்தக்க அட்மிட் ஆயிருந்தாங்களா, அதே மாதிரி தான் ஒரு 25 நாள் அவருக்கு என்னென்ன வந்து நினைவு இல்லாமல் இருந்தது. நினைவு திரும்பிச்சு, சில பேருக்கு திரும்பவே இல்லை, அப்பாவுக்கு நினைவு திரும்பிச்சு. அப்போ ஒரு 15 நாள் வந்து 104 degrees ஃபீவரு அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டுட்டே இருந்தது. பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருந்தது. எப்படி இவர் என்ன பண்ணலான்னு நல்லபடியாக தேறி வர நேரத்தில் குடும்பமாக எல்லாரும் உட்காந்து ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அப்பாட்ட கேட்டேன், இந்த 15 நாள் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்பா அப்படின்னோடனே அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்னார். அதோ மரணத்தின் விளிம்பில் போனதுக்கப்புறம் மீண்டு வருபவர். வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கலாம், அந்த மாதிரி நடிக்க கூட முடியும் சில பேரால். பட் இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறமா மீண்டு வரும்போது இந்த வார்த்தையை சொல்ல முடியுது, இந்த மனிதரால் எப்படி முடியுது. அப்போது நான் அதுக்கு உண்மையிலே வியந்தேன். ஏன்னா நாங்களாம் ரொம்ப பயந்துருந்தோம் இவரை காப்பாற்ற முடியுமா என்னன்றது. அதுக்கப்புறமா தான் எனக்கும் வாழ்க்கை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அந்த 10 இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பிறப்பு இறப்பு ரெண்டும் நம்ம கையில் கிடையாது. அந்த நடுவில் இருக்கிற அத்தனை பக்கங்களையும் நம்மக்கிட்டையே கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொரு பக்கத்துலேயும் நீ வரலாறா பூகோளமா இல்லை வரலாறு படைக்க வந்தோனான்றதுக்கான அத்தனை வாய்ப்பும் உனக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஒரு மனிதருடைய வாழ்க்கையை கொண்டாடும் நாளாக இந்த நாளை எடுத்துக்கொண்டு இங்கே வந்தமைக்கு உங்கள் மூணு பேருக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த மாணவர்கள் அத்தனை பேருடைய கூட்டாக ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, ஏன்னா ஐயா வந்து ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறார். திருப்பி போய் அவர் ரெக்கார்டிங் பண்ணணும், அவர் நிறைய நேரம் நான் எடுத்துக்கொள்ள முடியாது. வந்தமைக்கு நன்றி சொல்லிட்டு அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த இருக்க ஏழை மாணவர்களுக்கு, விஜய் சேதுபதி அவர்கள் 1000 மாணவர்களுக்கு புத்தகங்களையும் படிப்புக்கு உண்டான உபகரணங்களையும் வழங்க இருக்கிறார். சிறப்புரை சுபவீரபாண்டியன். இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வர்றதுக்கு எனக்கு உதவியாக இருந்த எம்பிஎல் ஃபிலிம்ஸ் பாபு அவர்களுக்கும் மற்ற மீடியா நண்பர்களுக்கும்
இங்க வந்து சிறப்பித்திருக்கும் பல ஹோம்ஸுக்கு நாங்க வந்து கொடுக்குறோம் சொல்லியிருந்தோம். அவங்களே வந்து நாங்க இல்ல நாங்க கலெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்க செய்யறது எங்களுக்கும் சந்தோஷம். நேர்ல வந்த மைக்கு உறவினர்கள், நண்பர்கள், அப்பாவுடைய நண்பர்கள், எனக்கு வழிகாட்டியாக இருக்கும் பல ஆசான்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாணவர்களுக்கு இந்த ஒரு நாள் நீங்கள் மறக்க முடியாததா இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடு. இதை நாங்கள் எங்களுக்குள்ளாரே வச்சு செஞ்சிட முடியும், பட் திஸ் திங் ஹேஸ் டு பி இன்கல்கேட்டட். ஆஸ் ஐ செட், திஸ் இஸ் எ சீட் விச் ஹஸ் பீன் சோன் இன் யூ. ஒரு விதைக்குள்ள அகப்பட்ட ஆலமரம் கண் விழிக்கும் அதுவரை பொறுமணமே அப்படின்னு. ஒவ்வொரு விதையும் ஆலமரமாகவும் வரும், அரச மரமாகவும் வரும், பட் எந்த விதையுமே மலராம போயிடக்கூடாது. அதுதான் எங்களுடைய ஆசை, வேண்டுகோள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஃபார் கிரேசிங் திஸ் அகேஷன். தேங்க் யூ வெரி மச். குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக பண்ணியிருக்கோம். இது இப்போ ஆரம்பிச்ச ஒரு விஷயம் கிடையாது. விசு ஐயா சொன்னது போல் 7 வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பித்த ஒரு விஷயம். இலங்கை அகதிகளிலிருந்து ஆரம்பித்து நிஜமாவே எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், என்னால படிக்க முடியல, ஆனா படிக்கிறதுக்கான தெம்பு இருக்கு, அதுக்காக பணம் செலவிட முடியலன்னு நம்பி வர ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு நாங்க தயார். 10-20 ஆச்சு, 20-40 ஆயிருக்கு, இது 100 ஆனாலும் எடுத்து கூட்டி பார்ப்பதற்கு சாயராம் தயாராக உள்ளது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கிய காரணமாக இருக்கணும். 199 மதிப்பெண்கள் பெற்று கௌசல்யா ஃப்ரம் சாய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், வித்வுட் அ சிங்கிள் பென்னி ஷீ இஸ் கோயிங் டு டூ ஹர் இன்ஜினியரிங் கோர்ஸ் இன் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். கெட் அ கிரிப், பிக் அப்ளாஸ் ஃபார் ஹர். மனவிதிகள் என்ன செய்யும், மதகடி முககுல குருமுனை சரணடைந்தேன். கஜராஜனே கருணாகரா, கஜராஜனே கருணாகரா, கஜராஜனே கருணாஜனே கருணாகரா.